எனக்குள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் எனது ஆசான் ஆதிக்கொம்மனன் அவர்களை வணங்கி இந்த நூல் அறிமுக விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு பாலமாக இருக்கின்ற என் அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களுக்கும், குறிப்பாக நூலாசிரியர் ஐயா ஏவிவி அவர்களுக்கும், மற்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு மாரியப்பன் அவர்கள் சொன்னது போல நேற்று முழுவதும் தூக்கம் இல்லையே. இன்றைக்கு காலையில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கலான்னு வந்தேன். இந்த புத்தகத்தை பார்த்த உடனேயே உண்மையாக அதை வந்து படிக்கிறதுக்கு எனக்கு தொடர்புடைய பல விஷயங்கள் இங்கே நான் கண்டேன். அதாவது ஒரு மனிதனுக்கு, சில பேருக்கு சாம்பார் பிடிக்கும், சில பேருக்கு கோழி குழம்பு பிடிக்கும். அந்த சாம்பார் சாப்பிட்ற மனுஷனுக்கு கோழி குழம்பு கொண்டாந்து வச்சாக அவனுக்கு பிடிக்காது இல்லையா? ஆனால் சாம்பார் சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லா நெய் வாசத்தோடு வந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரியான என்னுடைய தேடலுக்கு இந்த புத்தகத்தில் நிறைய தீனிகள் இருந்ததாக நான் நம்புகின்றேன், மகிழ்ந்தேன். அதில் ஐயா சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, நான் பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்தவன் இல்லை, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். எனவே இதையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று யாராவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லலாம், மேடையில் பல பேர் பேசலாம். விடிய விடிய குடிச்சிட்டு மனைவி கேட்கும் பொழுது முடிஞ்சா வரேன் இல்லைனா விடிஞ்சா வரேன்னு சொல்கிறவன் மறுநாள் காலையில் மது ஒழிப்பை பற்றி பேசக்கூடாது இல்லையா? ஆனால் பெரியார் எப்படி ஒரு மது ஒழிப்புக்கு பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய அந்த தென்னந்தோப்பை அழித்துவிட்டு அதற்கு பிறகு பிரச்சாரத்திற்கு சென்றாரோ, அதுதான் பேச்சுக்கும் செயலுக்குமான ஒரு ஆணித்தரமான தொடர்பு. அந்த வகையில் ஒரு கல்லூரியில் ஒரு உணவகத்தில் ஊழியராக ஒரு எடுபொடி வேலை செய்து கொண்டு அங்கு படித்து பட்டம் பெற்று அந்த கல்வி அறிவின் துணையோடு இன்றைக்கு தொழில்துறையில் தானும் உயர்ந்து மற்றவர்களும் உயர்வதற்கு வழிகாட்டி, அந்த வழிகாட்டுதல் என்பது கூட சும்மா செஞ்சோம் போனோம் என்று இல்லாமல் இந்தியா முழுவதும் அறிவதற்கும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விட வேறு யாரால் சொல்லிவிட முடியும்? எனவே எனக்கு அந்த தகுதி இருக்கின்றதா என்று அவர் தன்னடக்கத்தின் காரணமாக சொல்லியிருந்தாலும் கூட, நான் இந்த நூலை வாசிக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு ஜப்பானியர் உங்களுக்கு தெரியும், தொழிலதிபர்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூலின் பெயர் சோற்றுக்காக அல்ல, நாட் ஃபார் பிரெட் அலோன். இந்த மனித வாழ்க்கை என்பது, பொருள் தேடல் என்பது சோற்றுக்காக மட்டுமல்ல, அதற்கு பின்னால் தன்னுடைய தலைமுறையின் வளர்ச்சி, தன்னுடைய வளர்ச்சியின் தொடர்ச்சியாக இந்த சமூகம், இந்த நாடு, இந்த உலகம் அடையக்கூடிய மேம்பாடு எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அது சோற்றுக்காக மட்டும் இருக்கக்கூடாது என்கின்ற தலைப்பில் அவர் அந்த நூலை எழுதியிருக்கின்றார். வர்த்தகர்கள் அந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். மசுஷிதா அவர் எழுதியிருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, அந்த டிவி, அந்த மசுஷிதா கம்பெனியோடைய ஓனர் எழுதியிருக்காரு. அது ஆங்கிலத்தில் அவர் எழுதியதை மலேசியாவில் இருக்கின்ற டத்தோஸ்ரி இக்பால், முகமது இக்பால் என்பவர் அதிலே தமிழிலே எழுதியிருக்கின்றார். இங்கே
காந்தி கண்ணதாசனுடைய பதிப்பகத்தில் அந்த நூல்கள் இருக்கின்றன, நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த நூலை வாசிக்கும் பொழுது அவருடைய நினைவு தான் எனக்கு வந்தது. நீங்கள் நம்மளுடைய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள், தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த மூதாதையருடைய தொடர்புகள் தெரிந்திருக்கும். அப்படியே தெரிந்திருந்தாலும் கூட தாத்தாவின் தாத்தா அல்லது அந்த தாத்தாவிற்கு தாத்தா அவர்களுடைய பெயர் இந்த தலைமுறைக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சைனாவிற்கோ ஜப்பானியர்களுக்கோ சென்று கேட்டால் 300 அல்லது 500 ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள முந்தைய அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய அந்த வழித்தோன்றல்களுடைய பெயர்களை எல்லாம் அவர்களால் சொல்ல முடியும். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய கடந்து வந்த பாதைகளை எல்லாம் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சமூகம் இமயத்தில் கொடி நாட்டினோம் என்று பேசிக்கொள்வோம், சொல்லுவோம். ஆனால் அதற்கான ஆதாரத்தை நாம் இங்கே இலக்கியங்களை தவிர்த்து ஆதாரங்களாக காட்டுவதற்கு நம்மிடம் அதிகமாக எதுவும் கிடையாது. அதனால்தான் எத்தனையோ அறிவு கருவூலங்களுக்கு நாம் அதிபதிகளாக இருந்தாலும் கூட ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் மற்ற ஜப்பானியர்களைப் போலவோ சீனர்களையோ போலவோ முந்தி நிற்காமல் நாம் பின்தங்கி இருப்பதாக வரலாற்று பூர்வமாக நான் கருதுகின்றேன். இந்த நூல் ஒரு மனிதன் வாழ்ந்தான், அந்த மனிதன் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்தான் என்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் இவரையும் இவர் சார்ந்த தொழிலையும் அறிமுகப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஒரு சராசரியான ஒரு விவசாயியின் மகன் கூட முயன்றால் முன்னேற முடியும் என்கின்ற நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கும் விதைக்கக்கூடிய ஒரு கருவூலமாக நான் இதனை கருதுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஒரு படைப்பு, ஒரு எழுத்து என்பது ஏதாவது ஒரு வகையில் எந்த கோணத்திலாவது ஒரு சிலிர்ப்பையாவது ஏற்படுத்த வேண்டும். புத்தகங்கள் செய்ய முடியாததை இந்த உலகத்தில் வேறு யாராலும் செய்ய முடியாது. ஆனால் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த ஒரு இடத்த சொல்லியிருக்காரு, கல்வி என்பது, நம்ம நாட்டில் இருக்கின்ற கல்வி என்பது ஒரு ஒரு பாட ரீதியாக, கல்வி ரீதியாக, அறிவு ரீதியாக பாடங்களை புகட்டுகின்றதே தவிர அவர்களுக்கு ஒரு பண்பாட்டையோ அல்லது வாழ்க்கை நெறிமுறைகளையோ கற்றுக் கொடுப்பதில் நாம் வெற்றி பெறவில்லை என்பது போல எழுதியிருக்கின்றார். இது உண்மைதான். நாம் நம்மளுடைய, நீங்கள் இந்த புத்தகத்தை மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையே அப்படித்தான் ஆகிவிட்டது. இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே பள்ளிக்கு செல்ல வேண்டும், அந்த கிராமத்தில் வசிக்கின்ற யாருடைய பிள்ளையை விட தன்னுடைய பிள்ளை மார்க் அதிகமாக வாங்கிவிட வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கமாக இருக்கின்றது. நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் என் மகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது மட்டும் நமது நோக்கமாக இருக்க முடியாது, இருக்கப் போவது கிடையாது. அந்த கிராமத்தில், அந்த குடும்பத்தில் அண்ணன் பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, அவங்கள விட நம்ம பிள்ளைங்க நல்லா வந்துடணும். இதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கின்றது. தேடலும் கூட மற்றவர்களை அந்த அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படி தான் இருக்குது. நாங்கள் மற்ற நாட்டில் வாழுகின்ற தமிழர்களை விட மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் வாழுகின்ற தமிழர்களுக்கு 2 சிறப்பு தன்மைகள் உண்டு. ஒன்று, செம்மொழி என்று சொல்லப்படுகின்ற 2 மொழிகள் தமிழும் சீனமும் வாழுகின்ற, பயன்படுத்தப்படுகின்ற நாடு மலேசியா. அது மொழி சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, வர்த்தகங்கள் சார்ந்து மிகப்பெரிய நுணுக்கங்களை எங்களுக்கு சீனர்கள் போதித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட்டால், கூட்டாக சேர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டால், ஏதாவது ஒரு சிக்கல் வந்துவிட்டால், அவன் பெரியப்பா மகனாக இருந்தாலும் சரி, பங்காளிகளாக இருந்தாலும் சரி,
அந்த தொழிலை முடக்கி விடுவார்கள். எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணு உனக்கு போனால் போதும்னு நினைப்பாங்களே தவிர, பரவாயில்ல பங்கு பிரிச்சுக்குவோம், அந்த தொழில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. சீனர்கள் கோடி கோடியாக சொத்து உடைய நிறுவனமாக இருந்தாலும் கூட சிக்கல்கள் வந்தால் அமர்ந்து பேசி எனக்குரிய பங்கை கொடுத்து விடு, இல்லையேல் உனக்குரிய பங்குகளை கொடுத்து விடுகின்றோம், எடுத்து கொண்டு போய்விடு என்று சொல்லி அந்த தொழிலை எதிரியாக இருந்தாலும் கூட அந்த தொழிலை முடக்க மாட்டார்கள், முடக்கவே மாட்டார்கள். நமக்கு ஒரு வர்த்தகம் செய்வோம், ஒரு ஒரு கடையை எடுத்துகிட்டு இருப்பார், ஜவுளி கடை வச்சிருப்பார், அவனோட அனுபவம் இருந்திருக்கும். பக்கத்தில் இன்னொரு கடை திறந்தால் அந்த குடும்பம் முழுதும் என்ன பேசும் என்றால், கூடவே இருந்து குழி பறிச்சிட்டான்னு சொல்லுவோம். அதே தொழிலை வைக்கிறான், அதே டீ கடையை வைக்கிறான், அதே ஜவுளி கடையை வைக்கிறான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் சைனாவுக்கு போனால் ஒரு மாநிலம் முழுவதும் தெரு தெருவாக நீங்கள் பார்த்தால் எல்லாம் இந்த மாதிரி விளக்குகள் என்றால் அந்த மாநிலம் முழுவதும் விளக்குகள் மட்டும்தான் விற்பனை செய்வார்கள், அந்த தெரு முழுவதும் அது மட்டும்தான் வேலை வைப்பார்கள். இன்னொரு மாநிலத்திற்கு சென்றால் அந்த தளவாட பொருள் ஃபெனிஷர்ஸ் அதை செய்வாங்க. அவர்களுக்கு இடையே அந்த மாதிரியான சிந்தனையே தோன்றாது. இதுவெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இன்னொன்று, உலகத்திற்கு எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் வழங்கியவர்கள் தமிழர்கள். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியவர்கள் நாம் தான். இதை ஐயா ஒரு சொல்லியிருக்காங்க, அந்த அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த பண்பாடுகளை பற்றி உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் நகரத்தார்கள், அவர்கள்தான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளை இன்னொரு வீட்டில் போய் கணக்கு எழுத சொல்லி வேலை பார்க்க சொல்லுவாங்க. இது இந்த சமூகம், இந்த தமிழினம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்றைக்கும் சீனர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நூடுல்ஸ் பிரட்டி கொண்டு இருக்கும் பொழுது, சமைச்சு கொண்டு இருக்கும் பொழுது, இரவு 12 மணியோ 10 மணியாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம், படிக்காத பிள்ளைகளை, படிப்பில் தேராத பிள்ளைகளை நம்ம தொழிலில் வச்சு இதையாவது கற்றுக, மாடு மேய்க்கையாவது கற்றுக அப்படின்னு நம்ம கூடவே வச்சுருப்போம். படிக்காத பிள்ளைகளை, படித்தவனை நல்ல அறிவுள்ளவனை அனுப்பி விட்ருவோம், அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு அனுப்பி விட்ருவோம். ஆனால் சீனர்கள் எவ்வளவு கெட்டிக்கார மாணவர்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும் அந்த பள்ளி நேரத்திற்கு பிறகு அவர்கள் செய்கின்ற தொழிலை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். கற்றுக் கொடுப்பது என்பது இப்படி தான் வெங்காயம் வெட்டணும், இப்படி தான் பூண்டு உரிக்கணும் அப்படி இல்லை. நான் செய்வதை நீ படித்து கொண்டே பார். வீட்டு பாடம் செய்ய வேண்டுமா? நான் எப்படி அந்த அந்த சமையல் வேலையை செய்கிறேனோ அதை பார்த்து கொண்டே படி என்று அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். போதித்து அல்ல, வாழ்ந்து. இதையெல்லாம் சீனர்களிடமிருந்தோ அல்லது உலகத்தின் மற்ற இனத்திடமிருந்தோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் நாட்டில் இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற அன்வார் இப்ராஹிம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிதியமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ஒரு மணி நேரம் ஒரு 45 நிமிடம் ஒரு ஏறக்குறைய 3 மணி நேரம் அந்த நிதி அறிக்கை போனால் ஏறக்குறைய 4 திருக்குறளையாவது சொல்லி முடிப்பார். அந்தந்த நிதி ஒதுக்கீடு வரும்பொழுது ஒரு திருக்குறளை சொல்லுவார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய ஐயன் வள்ளுவன் எழுதி வைத்திருக்கின்றார். இது எல்லாம் நமக்கு சொந்தம், ஆனால் நாம் அதனை தொலைத்துவிட்டு மற்றவர்களிடம் அதனை தேடி படிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். இது போன்ற நூல்கள் எல்லாம்
இந்த குறையை நீக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஐயா ஐயா அவருக்கு அந்த இஎஃப்ங்களா, இபிஎஃப், இஎஃப்ன்ற எங்கள் நாட்டில் இபிஎஃப்னு சொல்லுவோம், தொழிலாளர் சேம நிதி. அதை நான் ரொம்ப ஆர்வமாக படித்தேங்க ஐயா. அதாவது தொழிலாளர்களிடமிருந்து ஒரு தொகையை வசூல் செய்யுது, முதலாளி தரப்புகளை போட்டு அதை செய்கிறத எங்கள் நாட்டில் டாக்டர் பி பி நாராயணன் என்பவர் தான் அந்த அப்படி ஒரு நிதி வேண்டும் என்று தொடக்கினார். நீங்கள் சொன்ன பிறகு நான் சிலர்கிட்ட விசாரித்து பார்த்தேன், 1950 அந்த முறை வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் நாட்டில் 1947 அது பற்றியான ஒரு கோரிக்கையை பீப்ப நாராயணன் அவர்கள் தொடக்கி அது இன்றைவரைக்கும் இருக்கின்றது. இங்கும் அங்கும் உள்ளமான அந்த வேறுபாடு என்னவென்றால், இங்கு எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அது தெரியல, எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எங்கள் நாட்டில் 50 மூன்றில் ஒரு பங்கு எடுக்கலாம், 55 முழு பணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு இடையில் வீடு வாங்குவதற்காக அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய அந்த தெளிவான அந்த வழிகாட்டுதல் என்பது ஒரு மனிதனால் எப்படி இப்படியெல்லாம் சிந்திக்க முடிகின்றது என்று நான் வியந்தேன். இதில் அந்த சேவைக்கால ஊதியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுவரைக்கும் செய்த சேவைகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். எங்கள் நாட்டில் தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நிதி என்று ஒன்று இருக்கின்றது, சமூக பாதுகாப்பு நிதி. அது நான் கூடுதலாக உங்களுக்கு தகவல் சொல்கின்றேன். சமூக பாதுகாப்பு என்றால், ஒரு தொழிலாளி அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்கள் வேலை செய்யும் போது பாதிக்கப்பட்டால், அது உயிரிழப்பு ஏற்பட்டால், அரசாங்கம் அவர்களுடைய அந்த குடும்பத்திற்கு ஓய்வூதியம் கொடுப்பதற்கோ அல்லது மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கோ அரசு ஊழியர்களுக்கு சாத்தியம் இருக்கின்றது. அரசில் வேலை பார்க்காதவர்கள், தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதி என ஒன்று உருவாக்கினார்கள். அந்த நிதியை கூட எங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்தியது இங்கிருந்து தம்பு என்கின்ற ஒரு நிதியாளரை, ஒரு வல்லுநரை இங்கிருந்து தெரிவித்து, தமிழ்நாட்டிலிருந்து தெரிவித்து, அந்த சட்டத்திட்டங்களையும் வகுக்க வைத்தவர் தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் அப்படிங்கிற அன்றைய மனிதவள அமைச்சர், தொழிலாளர் துறை அமைச்சர் தான். அவர் தான் அதை உருவாக்கி அந்த சமூக நீதியை, சமூக பாதுகாப்பு நீதி சொக்ஸோ என்றப்படுகின்ற அந்த நீதியை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். வேலை செய்ய 55 வேலை இடத்தில் ஒருவருக்கு உயிர் பாதிப்போ அல்லது வேலை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டால், அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவருடைய மனைவி உயிர், அவருடைய மறைவுக்கு பிறகு மனைவி உயிரோடு இருந்தால் அவருக்கும் அல்லது அந்த அவருடைய மகனுக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற கடைசி பிள்ளை வரைக்கும், 18 அவர்களுக்கு அந்த நிதி பாதுகாப்பு கொடுக்கின்றது. அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் கல்விக்கான எல்லா செலவுகளையும் அந்த பாதுகாப்பு நிதி வழங்குகின்றது. இப்படி எனக்கு இவருடைய இந்த நூலை படித்த பிறகு, உலகத்தில் மற்ற எந்தெந்த நாடுகளிலெல்லாம் இவர் சொல்லிய அந்த கருத்தின் அடிப்படையில், அந்த கருத்தின் அடிப்படையில் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்கான ஆய்வை தூக்கத்தையெல்லாம் கெடுத்துவிட்டு செய்தேன் ஐயா. உங்களுடைய அந்த பார்வை என்பது மிகப்பெரிய திசையை எனக்கு திறந்து விட்டிருக்கின்றது என்பதை சொல்வதற்காக சொல்கின்றேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண நூல் அல்ல. இதற்குள் நுழைந்தால் உங்களுக்கான கதவுகள், அங்கு பல்வேறு கதவுகள் திறக்கப்படும். ஆனால் அதற்குரிய தேடல் உங்களிடம் இருக்க வேண்டும். இவர் சொல்லியிருக்காரு, சாதாரண ஒரு விவசாயி மகனாக வந்து படித்து வந்துட்டும் சொல்லியிருக்காரு. எத்தனையோ விவசாயிகளுடைய மகன்கள் அதே மாதிரி ஒரு காப்பி கடையில் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களால வந்திருக்க முடியாது, எல்லோராலையும் வர முடியாது. ஒரு மனிதனுக்குள் ஒரு நெருப்பு கனன்று கொண்டே இருந்தால்தான் அவனால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வாய்ப்புகளையும் பற்றி கொள்ள முடியும்.
அந்த அந்த தாக்கம் இருக்க வேண்டும். என்ன அவர் பேசும்போது முனைவர் டாக்டர்னு சொன்னார், நான் டாக்டர்லாம் கிடையாது, நான் அந்த அளவுக்கு நான் படிக்கலை, உண்மையாக சொல்ல வேண்டுமானால் எனக்கு 14 வயது வரை என்னுடைய பெயரை தமிழில் எழுத தெரியாது. 14 வயது வரை நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லிக்கிறீங்க. எங்களுடைய பள்ளியில் நான் ஆங்கில பள்ளியில் படித்தவன். அந்த வகுப்பில் 12 வகுப்பு அது முடிய போகின்றது. அதற்கு பிறகு இடைநிலை பள்ளி போக வேண்டும். அந்த 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 பள்ளியிலேயே சிறந்த மாணவர்கள் இருவர் தான், ஒன்று நான், இன்னொருத்தர் சீனர். வகுப்பில் அல்ல, அந்த பள்ளியில், உண்மையாக சொல்ல வேண்டுமா, அந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு ஒரு அரை மார்க்கு 98.5 நான் வாங்கியிருப்பேன், அவர் 99 வாங்கியிருப்பார். அவர் தான் முதல் மாணவன் ஆயிடுவார். அவ்வளோ போட்டி நடக்கும். அந்த ஆண்டு அந்த 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 ஆண்டு ஆசிரியர் சொன்னார், எல்லா பாடத்திலும், அதாவது 42 மாணவர்கள், 42வது யார், 3வது யார் சொல்லிட்டாங்க, 1வது 2வது சொல்லலை. ஏன்னா எனக்கும் அவருக்கும் எல்லா பாடத்திலும் ஒரே மாதிரியான மார்க்கு. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புறப்பாட நடவடிக்கைகள் அந்த அந்த ஆசிரியர்கள், அப்புறம் வந்து அந்த நன்னறி இவங்களெல்லாம் ஆசிரியர்கள்லாம் பேசிட்டு 1வது யார் 2வது யாருன்னு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் போயிட்டாங்க. அன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு தாளை கொடுத்து அவன் என்னுடைய பேரை சீனத்தில் எழுதி கொடுறான்னு சொன்னேன். அவன் என்னுடைய பேரை சீனத்தில் எழுதிட்டான். அவன் ஒரு தாளை கொடுத்து என் பேரை தமிழில் எழுதுறான்னு சொன்னான். நான் சொன்னேன், என் பேரை எனக்கே தமிழ் எழுத தெரியாது, நான் எப்படா உன் பேரை எழுதுவேன்னு சொன்னேன். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், சாப்பிட்டதை கீழே துப்புனான். ஏன் துப்புனான்னா, பேசுகிறதுக்காக துப்பிட்டு சொன்னான், நாளைக்கு டீச்சரு ஒருவேளை நீயே இந்த வகுப்பிலையும் இந்த பள்ளியிலும் முதல் மாணவன் என்று சொல்லட்டும் சொல்லட்டும் சொல்லட்டும், ஆனால் நான் சொல்கிறேன்டா, நான் தான் முதல் மாணவன். ஏனென்றால் எனக்கு என் தாய்மொழி தெரியும், உனக்கு உன் தாய்மொழி தெரியாது, அதனால் நான் தான்டா முதல் மாணவன் சொன்னான். அன்றையில் இருந்து நான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். முத்தமிழ் மூதறிஞர் கலைஞர் அவர்களுடைய பத்திரிகை செய்திகளையும் மற்ற எல்லாவற்றையும் எழுத்துக்குட்டி படிக்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான் என்னுடைய முதல் பாடநூல் எதுமுன்னா, உலகம் பிறந்தது எனக்காக, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அப்படிலாம் தியேட்டருக்கு போனோம்னா படம் பார்க்கும் அந்த பாட்டு புக்கு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த உலகம் பிறந்த அந்த பாட்டை பாட்டுக்கிட்டு அதை கேட்குறது, ஓ இதான் ஊ இல்லை, அப்படி தான் படித்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஏன் படிச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் படித்தது அப்பொழுது 21வது வயதில் எங்கள் நாட்டில் சிறந்த தமிழ் பத்திரிகையாளனாக தேசிய விருதை பெற்றேன். தேசிய விருது ஒரு முறை அல்ல, எங்கள் நாட்டில் 9 முறை அந்த தேசிய விருதை பெற்ற ஒரே மலேசியன் நான் மட்டும்தான். அப்படின்னா அந்த தேடலும் ஐயா அவர்களுக்கு இருந்தது போன்ற அந்த வெறியும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையிலும் தொழிலிலும் எல்லாவற்றிலும் முன்னேற முடியும். இல்லை என்றால் காரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம் சொல்பவர்கள் காரியம் மாற்றுவதில்லை, காரியம் மாற்றுபவர்கள் காரணமே சொல்வதில்லை. ஐயாவின் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த ஐயா இன்றைக்கு 3000 தொழிலாளர்களை வழிநடத்துகின்ற ஒரு வல்லுநராகவும், இந்த தொழில்துறையில் பல்வேறு மனிதர்களை உருவாக்கக்கூடிய சிற்பியாகவும் வளர்ந்து உயர்ந்து இன்றைக்கு தன்னடக்கத்தோடு அமர்ந்திருக்கின்றார் என்றால் அவருக்குள் இருந்த அந்த தேடல்தான். அந்த தேடல் உள்ளவர்களுக்கு கோடிக்கணக்கான வேலைகள் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? சாத்தியம் என்றும் சொல்லலாம், சாத்தியம் இல்லை என்றும் சொல்லலாம், பட்டிமன்றம் வைக்கலாம். ஆனால்
உங்களுக்குள் ஒரு தேடல் இல்லை என்றால் இல்லை, இருந்தால் சாத்தியம். நன்றி, வணக்கம். சிறந்த புத்தகம்.